வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சாஃப்ட் சில்க் சாரீக்கு ஒரு சூப்பரான மாடல் ரெண்டு கலர் கலந்து வர்ற மாதிரி தைக்க போகிறோம். இது வந்து கட்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல்ல நம்ம இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் கட்டிங் போட போகிறோம். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லைனிங்கில் அந்த பின்பக்கம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உயரம் வந்து 13 இன்ச், அதோட 2 இன்ச் சேர்த்து 15 இன்ச் உயரம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அகலம் பார்த்திங்கன்னா 10¾ இன்ச், தையலுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு பக்கம் நம்ம மடித்து போட்டு கட் பண்ணுவோம்லையா அந்த அகலம். அதுக்கப்புறமா ஆம்குள் உயரம் வந்து 5 இன்ச், அதில் வரைஞ்சி மார்க் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கோட அகலம் வந்து 2½ இன்ச், உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச், கீழேயும் அந்த 2½ இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். நான் இதில் வந்து பேப்பர் அப்படிங்கிறதுனால பென்னில் மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம அந்த கீழே கார்னர் இருக்குது பாருங்க, அதிலிருந்து 2 இன்ச்சுக்கு மேலே டேப் வச்சுட்டு அதில் வந்து நல்லா மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நெக்கை வந்து வளைவாக எடுக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த மார்க்குகளிலிருந்து தான் நம்ம அளவுகளை குறிக்க போகிறோம். அந்த மார்க்குக்கு மேலே பாருங்கள், நம்ம ஏற்கனவே பாக்ஸ் வந்து வரைஞ்செடுக்கும் பாருங்கள், நேராக கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டிலேருந்து உள் பக்கமாக அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ரவுண்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். இனிமேல் நான் கொஞ்சம் நல்லா ஒடிக்கி வந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் உள் பக்கமாக ஒடுக்கலாம். அதை அப்படியே வந்து அந்த மார்க்கிங்கில் ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த மார்க்கை விட்டு கீழே வந்து நம்ம வளைச்சி கொண்டுட்டு வரணும். இப்போது இந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்குது. நம்ம அப்படி வளைச்சி கொண்டுட்டு வரும்போது ஒரு 4 இன்ச் அளவுக்கு அப்படி டேப்பை வச்சு வச்சு மார்க் பண்ணி கொண்டுட்டு வரலாம். அதுக்கு மேலே பெருசாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்காது, இதுக்கு மேலே சின்னதாகவும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த கார்னரில் புள்ளி வச்சு மார்க் வச்சோம் பாருங்க, அந்த இடத்துலேருந்தே நம்ம அந்த வளைவை வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படியே வளைச்சி நம்ம அந்த மார்க்லலாம் நல்லா நீட்டாக கோடு போட்டு கொண்டு முடிச்சிடலாம். ஒவ்வொருத்தரோட நெக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு மாறும். அதனால் நீங்கள் வந்து அளவு மாறும்போது இதே அளவை கொண்டு போட வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்தோட அகலம் உயரம்லாம் தேவை இருக்குமோ அதை வந்து கவனிச்சுட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த வளைவு இருக்குது பாருங்கள், அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளிப்பக்கமாக நான் வந்து மார்க் பண்ணி அப்படி கீழேருந்து அப்படி இந்த ரவுண்டு மாதிரி வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம வந்து மேலே உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒடுக்கி எடுத்துருக்கோம், இந்த கார்னரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீட்டி எடுத்துக்கோம். இப்போ இதை வந்து முதல்ல கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக்கோட பீஸ் வந்து தனியாக வரும், கீழ்ப்பக்கம் உள்ளது அந்த ஆம்குள்ளோட சேர்ந்து மேல் பக்கம் ஒரு பீஸ் அப்படி வரும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் வந்து மொத்தமாக முதுகு பக்கத்துக்கு நம்ம தச்சு எடுக்கக்கூடிய பீஸ் வந்து 3 பீஸாட்டு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம தையலுக்கான அளவுகள் எல்லாமே சேர்த்து லைனிங்கில் கட் பண்ணணும். அதுக்காக தான் பேப்பரில் வந்து கட் பண்ணோம். நம்ம வந்து முதலே லைனிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஜாயின்ட் பண்ணும்போது அளவுகள் வந்து மாறும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி மாடல் எல்லாமே பேப்பரில் கட்டிங் போட்டுட்டு நம்ம வந்து ஜாயின்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ மடிப்பு பக்கமாக வர்ற மாதிரி நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முதுகு பீஸில் இடுப்பு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை எடுத்து இந்த பேப்பரை எடுத்து மேலே வச்சுருக்கேன். 2-3 இடத்துல பின் போட்டு வச்சுட போகிறேன், அப்போ தான் அந்த பேப்பர் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம அந்த நெக்கோட ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பேப்பரோட அளவுக்கே கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸில் ஒரு பேப்பரை விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து டேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அளந்துட்டு மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து நல்லா திக்காக வரைஞ்சி விட்டுருவோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மறந்தும் கூட பேப்பரோட அளவுக்கு இந்த இடத்துல கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து பேப்பரில் கட் பண்ணியே நம்ம இந்த இடத்த வந்து இதை வந்து லைனிங்கில் வந்து வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்போவுமே ஞாபகத்தில் இந்த மாதிரி மாடல்கள்லாம் அளவு போடும்போதும் எந்த இடத்துல வந்து தையலுக்கு விடணும் அந்த இடத்துலாம் கவனிச்சுட்டு நீங்கள் வந்து அளவுகள் வந்து போட்டு கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் வந்து அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 1/2 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குது இல்லை. இப்போது அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு பேப்பரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் நம்மளோட அந்த முதுகு பீஸு, எடுத்து வச்சுடுவோம் ஒரு பக்கத்தில். மறுபடியும் நம்ம அந்த ஆம்குள்ளேருந்து கட் பண்ண பாருங்க, ஷோல்டரோட சேர்த்து அந்த பீஸையும் எடுத்து வச்சுட்டு நமக்கு இது வந்து கரெக்டாக அந்த நேர் பீஸ் வர்ற மாதிரியே பார்த்து வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் கிராஸ்லலாம் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா நெக் வந்து நல்லா இருக்காது. அதனால் அதையும் கவனிச்சுட்டு 2-3 இடத்துல பின் போட்டு வச்சிடலாம். இது வந்து நமக்கு தையலுக்கு எங்கேயுமே விட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த பேப்பரோட அளவுக்கே நான் எல்லா பக்கத்துலேயுமே சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து கரெக்டாக தையலுக்கு விடுற மாதிரி பார்க்கணும், ஒரு பீஸ் வந்து தையலுக்கு விடாத மாதிரி பார்த்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு கட் பண்ண பழகிடுங்க. நிறைய மாடல் இந்த மெத்தடில் வந்து நம்ம தைக்கலாம். இப்போ அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டேன்.
இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கோ அந்த இடுப்பு பகுதியில் உள்ளதுக்கோ கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். அது தெளிவாக தெரிகிறதுக்காக அந்த இடுப்பு பக்கத்தில் நான் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த நெக் வந்து சரியில்லாமல் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க, ஒரு அடையாளத்துக்கு தான். இப்போ அந்த எல்லோ கலர் கிளாத்தில் அந்த முதுகு பகுதி இடுப்போடு சேர்ந்து பெரிய பீஸாக வந்துருந்து பாருங்க, அதை வந்து மடிப்பு பகுதி வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துட போகிறேன். அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்தில் நம்ம அந்த ஷோல்டரோட சேர்த்து கட் பண்ணோம் பாருங்க, அந்த பீஸை நேரே வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுடலாம். இதே இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ப்ளூ கலர் கிளாத்து வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம உள்ளே கொடுத்துக்க லைனிங் வந்து வெளியில் தெரியாது. ஒருவேளை அந்த பூனம் கிளாத்துலலாம் இந்த மாடல் நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே கலருக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்கணும். இது வந்து நமக்கு வெளியில் தெரியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த கீழே கொடுத்த அதே லைனிங்கே மேலே கொடுத்துட்டேன். அதனால் இந்த மாதிரி ஒரு சில மாடல்களுக்கு லைனிங்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். வெளியில் தெரியலனா பிரச்சனை இல்லை, அதையும் கவனிச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குல்லையே, அதை நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். நம்ம வந்து எப்போவுமே காலிஞ்சில் தான் நெக்கை வந்து தையல் போடுவோம், அதே அளவை இந்த இடத்துல வந்து தைச்சிடலாம். இப்போ நான் தைக்கிற பீஸ் வந்து இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்மளுக்கு ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் வைக்கணும். எப்போவுமே ஒன்று கீழேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன்று மேலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ வந்து நமக்கு ஒன்று வலது பக்கமும் இடது பக்கமும் சரியாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம கவனிச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மெத்தட் வந்து ஞாபகத்துக்கு வச்சுடுங்க. இப்போ அந்த உள் பக்கமாக கொஞ்சம் அதிகமாக கிளாத் தெரியுதுல, லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து அழகாக கையால் திருப்பி எடுத்துடலாம். இப்போ ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு விளிம்பில் அந்த சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு எடுத்து எடுத்து விட்டுட்டு அழகாக நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம வந்து கட் பண்ணி தையல் போட்டு எடுத்து வச்சிடணும். நம்ம முதலே சொன்னதான், ஒன்று வலது பக்கத்துக்கும் ஒன்று இடது பக்கத்துக்கும் வர்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த உள் பக்கமாக போடக்கூடிய தையல் எல்லாமே போடுங்க. அதே மாதிரி நம்ம அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய எல்லா கிளாத்தையுமே கொஞ்சம் நிரப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் மாடல் வந்து தைக்கிறதுக்கும் ஒரே பாயிண்ட்டில் வந்து நிற்கும். அதனால் எப்போவுமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தைக்க பழகுங்க. இப்போது இந்த மேலே உள்ள கிளாத்து ஒரு கலரும் லைனிங் ஒரு கலரும் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து லைனிங் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனித்து லைனிங்கெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நீட்டாக தையல் போடுங்க. எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைச்சாலும் நீட்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா பிரிக்கிற வேலை இருக்காது. அதனால் இந்த மாடல் எல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீஸே அதே மாதிரி உள் பக்கத்தில் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வச்சு பாருங்கள், ஒன்று வந்து இடது பக்கமும் ஒன்று வலது பக்கமும் சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே அடுத்த தையல் வந்து தைக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து இந்த இடுப்பு பக்கத்தில் உள்ள பீஸ் இருக்குது பாருங்கள், பெரிய பீஸாக வந்துருந்தது. அதில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல அந்த நெக்கோட ரவுண்டு வந்திருக்கு பாருங்கள், அதில் தான் தையல் போடணும். அந்த லைனிங்க்கு மேலே நம்ம காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அழகாக திருப்பி எடுத்துக்கிடலாம். மற்ற வேறு எங்கேயுமே நம்ம வந்து தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மேலே தைச்சோம் பாருங்க, ஷோல்டரோடு சேர்ந்து அந்த கிளாத்து வந்து நல்லா ரவுண்டாக தையல் போட்டு திருப்பியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சோல் இடம் தான் நம்ம வந்து தையல் போட்டு திருப்புற மாதிரி வரும். இப்போ நல்லா திருப்பிட்டு நகத்தால் ராவி விட்டுட்டு விளிம்பில் தையல் போட்டுக்கிடுங்க. இப்போ அப்படியே லைனிங் பக்கமாக திருப்பி வச்சுட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஜாயின் தையல் போட்டுட்டு நம்ம எப்போவுமே கட் பண்ணி எடுத்து வைப்போம் பாருங்க, அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்று போல் எடுத்து வச்சுடலாம். இந்த ப்ளூ கலர் கிளாத்து வந்து ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நேர் பீஸு. இப்போ இது வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி உள் பக்கத்தை அப்படியே மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் வந்து போட்டுடலாம். அந்த ரெண்டு விளிம்பு பக்கம் வர்ற மாதிரி ஒன்றா வச்சுட்டு ஒரு ஜாயின் தையல் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும், ஏன்னா நம்ம வந்து கட்டிங் எல்லாமே பேப்பரில் போட்டுக்கோ லைனிங்கில் போட்டுக்கோ அப்படி மாற்றி மாற்றி போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தைச்சதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கும். காலேஜ் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி போடுவாங்க. காலேஜ் பிள்ளைங்கன்னு தான் இல்லை, இப்போ வந்து ஓரளவுக்கு வயசில் இருக்கிறவங்களே எல்லாருமே மாடல் போட தான் செய்கிறாங்க. அதனால் இது வந்து யார் போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பீஸ் வந்து எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். இப்போ ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில். அதை வந்து ஒரு பக்கம் நம்ம விளிம்பு மடித்து பைப்பிங் தைக்கக்கு வந்து தையல் போடுவோம்ல, அதே மாதிரி தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த எல்லோ கலர் கிளாத் இருக்குது பாருங்கள்,
அதோட நல்ல பக்கம் அடியில் இருக்குது, அந்த ப்ளூ கலர் கிளாத்தோட நல்ல பக்கம் அந்த மேலே இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம எப்போவுமே வந்து பைப்பிங்க்கு ஒரு தையல் போடுவோம் பாருங்க, அந்த பிசுறு வந்து தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி மேலே சூப்பராக பைப்பிங் வந்து தச்சு விட்டுறலாம். இப்போ இந்த எல்லோ கலருக்கும் ப்ளூ கலருக்கும் பைப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கலர் எல்லாமே கொஞ்சம் நல்லா டார்க்காக வித்தியாசமாக வந்ததுன்னா ஒரு சிம்பிளான மாடல் தைச்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் மாடல் தைக்கும்போது கலரையும் நல்லா சூஸ் பண்ணி தைக்க ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் பைப்பிங் தைச்சி முடித்தாச்சு. அடுத்தது அந்த பைப்பிங்குக்கு கீழே ஒரு 3/4 இன்ச் அகலம் வர்ற மாதிரி நான் டேப் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா ரவுண்டாக மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பாருங்க, நேர் பீஸ் தச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பிசுறு வந்து அந்த இடத்துல கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருந்த இடத்துல வர்ற மாதிரி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு தள்ளி நான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன சுருக்காக வச்சு விட போகிறேன். ரொம்ப நெருக்கமாக வைக்கலை, ஒரு 3/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஏன்னா அந்த கிளாத் வந்து நிறைய இல்லை, அதனால் இது இந்த மாதிரி வச்சு தைக்கும் போதும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே ஒரே மெத்தடில் தைக்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். அதனால் ஒவ்வொரு 1 இன்ச் கேப்பில் ஒரு சின்ன சின்ன சுருக்காக நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அப்படியே சுருக்கு வச்சு இந்த பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்து அப்படியே முடித்து வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பிசுறு தெரிகிற இடத்துல நம்ம வந்து ஒரு காப்பர் கலரில் லேஸ் வச்சு இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே இந்த பிசுறு எல்லாமே தைக்கிற லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப பெருசாக வேண்டாம், அது வந்து ரொம்ப வளைஞ்செல்லாம் கொடுக்காது, நீட்டாக வராது. ரொம்ப சின்ன லேஸாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல பிசுறு வந்து கரெக்டாக நம்ம 2 தையல் போடுவோம் அதுக்குள்ளே கவர் ஆகி வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து 1-2 நாள் உடுத்ததுக்கப்புறம் அலசுவோம் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த பிசுறு எல்லாமே அந்த லேஸை விட்டு விட்டு மேலே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட் பண்ணக்கூடிய மாடல்கள் எல்லாமே லேஸ் வச்சு தைச்சாலும் சரி அந்த கிளாத்துமே வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக தைச்ச பழகிட்டோம் அப்படின்னா அது காலத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த இடத்தெல்லாம் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் கிளாத்து வந்து தனியாக தைச்சி எடுத்து வச்சுக்கோம் பாருங்க. அதை வந்து அந்த இடுப்பு பகுதியில் இருந்தே நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வரேன். ஏன்னா 1/4 இன்ச்சு வந்து நம்ம ப்ளூ கலர் கிளாத்தில் அந்த கழுத்துக்கு தையல் போட்டு திருப்பியிருந்தோம், இந்த எல்லோ கலர் கிளாத்தில் வந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் எக்ஸ்ட்ரா. அப்போ இதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சோணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஏன்னா மேலே உள்ள உயரம் இந்த உயரத்தோட கரெக்ட் பண்ணி வந்துடும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ விட்டோம் எவ்வளோ அதை வந்து பிடிச்சி தைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே மாடல் வந்து எப்படி கட் பண்ணாலும் ரொம்பவே ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சிடலாம். இப்போ இடுப்பு பகுதியில் வந்து சரியான அளவை மடித்து தையல் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் டாட்டும் பிடிச்சி விட்டுறலாம். இந்த டாட் வந்து முதலே பிடிச்சிங்க அப்படின்னா மாடல் வந்து நல்லா வராது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி மாடல்களுக்கெல்லாம் நெக் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் இடுப்பு மடித்து தைச்சிட்டு டாட் வந்து பிடிச்சிக்கிடுங்க. அப்போ தான் வந்து கழுத்து வந்து நெளியாமல் வரும். நான் வந்து இந்த மாடலுக்கு ரோப் வந்து தைக்கலை. நீங்கள் அந்த ரோப் தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அந்த ப்ரில் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்க, அதே டைப்பில் நிறைய மாடல் இருக்குது நம்ம சேனல்லே, நிறைய மாடல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த டைப்லேயே இதே மாதிரி நீங்கள் ரோப் தைச்சி போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலேயும் அந்த நெக்கு பக்கத்தில் இருந்தே அப்படியே அந்த லேஸ் வச்சு தச்சு இடுப்பு வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்தில் இடுப்பில் இருந்தே அப்படியே ஆரம்பித்து அந்த ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கிட போகிறேன். கண்டிப்பாக 2 தையல் வந்து இந்த இடத்துல போடணும், ஒரே தையலோட விட்டுறாதீங்க, அது வந்து லேஸ் அங்கங்கே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 பக்கமும் லேஸ் வச்சு தைச்சாச்சு, அவ்வளோந்தான் மாடல் வந்து முடிஞ்சது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு அந்த எல்லோ கலர் கிளாத் இருக்குது பாருங்க முதுகில், அதில் சென்டரில் ஒரு சின்ன ரவுண்டு ஸ்டோன் வந்து வச்சுருக்கேனா, இந்த இடத்துல இன்னுமே வந்து அந்த சென்டரில் ஒன்று வச்சுட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 3 ஒன்று இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் வச்சு நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா எந்தளவுக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியமோ அது வந்து பார்க்க பார்க்க இன்னுமே லுக்காக இருக்கும். உங்கள் கற்பனை திறமைக்கு ஏற்ற மாதிரி இன்னுமே இதில் வந்து வேலைகள் வந்து அதிகமாக பண்ணிவிடலாம். இன்றைக்கி இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்களே போல நிறைய பேர் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.